ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அஜித் கோச். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டர்ஃப்ளை எப்படி லேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் என்ன பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், மேலே எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஃபுல் பட்டர்ஃப்ளை பார்ட் டூவாக வச்சுக்கலாம். இதை இந்த வீடியோவில் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம பட்டர்ஃப்ளை வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்ட் ஒன்னில் கிக் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். கிக் அடித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ரொட்டேஷன் போயிடலாம். ரொட்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மேலே தண்ணிக்கு மேலே நம்ம இந்த மாதிரியான ரொட்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். தம்பி கொஞ்சம் தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தான், இந்த மாதிரி கை அன்னீவனாக பண்ணிக்கிட்டு இருந்தது. நான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சில சேஞ்சஸ் கொடுத்தேன். நல்லா புல் பண்ணுற தண்ணிக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆனால் வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதை பிக்கப் பண்ணி தண்ணிக்கு மேலே இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு 80% ரொட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தண்ணிக்குள்ளே ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா ரெண்டு ஹேண்டும் ஒரே மாதிரி வரணும். மேலே நல்லா புல் பின்னாடி வரணும். ரெக்கவரி பொசிஷன் இருக்குல்ல, பின்னாடி அப் பண்ணி முன்னாடி என்ட்ரி பண்ணணும். கை பெண்டாகக்கூடாது, ஃபிங்கர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரியான சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு அவனை பண்ண வச்சாச்சு. இந்த ரொட்டேஷன் முடித்த உடனே பட்டர்ஃப்ளை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் பண்ணக்கூடாது. இந்த சில ட்ரில் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். ஃப்ரீ ஸ்டைல் எப்படி பண்ணுறோம், ரொட்டேஷன் பண்ணுறோம், அதே மாதிரி கிக்கு, பட்டர்ஃப்ளை கிக்கு, அப்புறம் ஒன்றாம் ரொட்டேஷன். அந்த எவ்ரி ஒன்றாம் ரொட்டேஷனுக்கும் ப்ரீத் எடுக்கணும். தம்பி பண்ணுற மாதிரியும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுவாங்க, அப்புறம் வேவ் கொடுத்து பாடி வந்து நல்லா பெண்ட் பண்ணி வேவ் எடுத்து கிக் பண்ணணும். கிக் பண்ணவுடனே ரொட்டேஷன் இருக்கணும். இதுதான் இந்த ட்ரில்லோட கான்செப்டாகவும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றாம் கிக், ஒன்றாம் கிக், பட்டர்ஃப்ளை கிக்கு, இதை மறந்துடக்கூடாது. இது முடித்ததுக்கப்புறம் ஒன்றாம் ஒன்றாம் டபுளாம் பண்ணுவாங்க. நல்லா வேவ் கொடுத்து சில சில கரெக்ஷன் இருக்க தான் செய்யும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வராது, சில சில கரெக்ஷன் வரும். நம்ம திருப்பி 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 அவங்கள கரெக்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும் ஒரு கிக்கு. இது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவர் கிக், அப்புறம் புல், அப்புறம் ஸ்மால் கிக். இந்த சீக்வன்ஸில் போகும். கிக்கு, புல்லு, ஸ்மால் கிக், அகைன் பவர் கிக், புல், ஸ்மால் கிக். இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் போய்கிட்டே இருக்கும். இந்த ட்ரில் ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி பட்டர்ஃப்ளை ஒர்க் அவுட் வரும்னா, இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கையை தூக்கி போட்டு கிக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த சீக்வன்ஸை சொல்லணும். ஒரு பிக் கிக், ஒரு புல், ஒரு ஸ்மால் கிக், இந்த ஒரு சீக்வன்ஸில் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பட்டர்ஃப்ளை வருது அப்படிங்கிறத இது ஒரே நாளில் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அதே மாதிரி உங்கள் பசங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரு பிக் கேக், ஒரு புல், தண்ணிக்குள்ளே ஒரு சின்ன கேக், அவ்வளோதான். இந்த சீக்வன்ஸில் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வரும். இதில் நம்ம கரெக்டாக ஸ்டைல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரிண்ட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டைல் தான் ஃபஸ்ட்டு, எடுத்தோடனே ஸ்பீடு எதிர்பார்க்காதீங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த சின்ன வீடியோக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஜித் கோச் சேனலை சப்ஸ்கிரைப்